திமுகவின் தேர்தல் அறிக்கை தங்கம் முலாம் பூசப்பட்ட தகரமாக உள்ளது. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் விமர்சனம். சென்னையில் பல்வேறு இடங்களில் முழுமை பெறாத மழைநீர் வடிகால் பணிகளால் மக்கள் கடும் அவதி. 90% பணிகள் முடிவடைந்து விட்டதாக 3 மாதங்களுக்கு முன்பே விடிய அரசு தெரிவித்தது என்ன ஆனது என மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் ஆபாசமாக பேசி மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய லியோனி. மாணவர்கள் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்பது குறித்து மக்கள் முகம் சுழிக்கும் வகையில் பேச்சு. அத்தை மகளிடம் பழகுவது போல் ஈடுபட வேண்டும். நெருங்கலாம், ரசிக்கலாம், பார்க்கலாம், பழகலாம், தொட்டு துவண்டு விடக்கூடாது. அணுகாமலும் அகலாமலும் குளிர் காய்வது போல் மாணவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும். குளிர் காய்றவன் நெருப்புக்குள்ள கையை விட்டுற மாட்டான். இந்த நெருப்பு பக்கத்தில் போக சுட்டோன்னு எடுத்துக்கிறேன். மருத்துவ படிப்புக்கு சீட் வாங்கி தருவதாக கூறி 27 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண். அரசு மருத்துவரிடமே கைவரிசை காட்டிய பெண்ணை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். சென்னை கோயம்பேடு சந்தைக்கு மேலும் குறைந்த தக்காளி வரத்து. மொத்த விற்பனை விலையில் 1 கிலோ தக்காளி 110 ரூபாய்க்கும் சில்லறை விலையில் 140 ரூபாய்க்கும் விற்பனை. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பவுன்சர்கள் பாதுகாப்புடன் தக்காளி விற்கும் வியாபாரி. விலை உயர்வின் காரணமாக வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்கும் வகையில் வினோத முடிவு. கடலூரில் திமுக நிர்வாகியின் இல்ல நிகழ்ச்சியின் போது மர்மநபர்கள் பெட்ரோல் குண்டுவீச்சு. திமுகவினருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. கடலூரில் ஒரே நாளில் 2 இடங்களில் நிகழ்த்தப்பட்ட பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சம். விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதற்கு இச்சம்பவங்களே சாட்சி என சமூக ஆர்வலர்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சாலையை சீரமைக்க கோரி கிராம மக்கள் போராட்டம். சாலையில் உருண்டு புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வட்டார கல்வி அலுவலரை மிரட்டும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர். ஆடியோ வெளியான நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. தாம்பரம் மற்றும் பெருங்களத்தூர் பகுதிகளில் இரவு நேரங்களில் குடியிருப்புகளை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சி. புகாரளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. பத்திரப்பதிவுத்துறையால் வழங்கப்படும் பல்வேறு சேவைகளுக்கான கட்டண உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது. பொது அதிகார ஆவண கட்டணம் 10,000 ரூபாயில் இருந்து சொத்து சந்தை மதிப்பில் 1% உயர்கிறது. செங்கல்பட்டில் அரசியல் கட்சி பிரமுகர் 7 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை. கொலையாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல். செங்கல்பட்டில் அரசியல் கட்சி பிரமுகர் கொலை வழக்கில் தொடர்புடைய நபரை சுட்டுப்பிடித்த போலீசார். காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் உள்ள பேக்கரியில் பயங்கர தீ விபத்து. சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். கோவையில் நடந்து சென்ற பெண்ணிடம் தாலிச்செயின் பறித்த வழக்கில் சிறுவன் உட்பட 4 பேர் கைது. ஜாமீனில் வெளிவந்த நிலையில் 4 பேரையும் மீண்டும் சிறையில் அடைத்த போலீசார். திருவாரூரில் முன்னாள் இராணுவ வீரர் வீட்டின் பின்கதவை உடைத்து மர்மநபர்கள் துணிகரம். 40 சவரன் நகை மற்றும் 70,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடித்து தப்பியோட்டம்.
பொன்னமராவதியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் கசிவு. திமுக அமைச்சர் திறந்து வைத்து 6 மாதங்களில் அரங்கேறிய அவலம். பெங்களூருவிலிருந்து திருச்சிக்கு தடை செய்யப்பட்ட 100 கிலோ புகையிலை போதைப் பொருட்கள் கடத்தல். சேலம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பெண் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.9 பதிவு.